அட என்னப்பா இது, ஒடிசால நடந்த ரயில் விபத்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்துல திருச்சிக்கு பக்கத்துல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்காமே, இந்த மாதிரி தாங்க நம்ம எல்லாருமே அதிர்ச்சி ஆற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து வழக்கம் போல கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வரது வந்து வழக்கம். முந்தானேத்து வந்து என்ன ஆயிருக்குன்னா, இந்த ட்ரெயின் வந்து நைட்டு 12:30 அளவுல திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வந்திருக்கு. அங்க இருந்து வந்து ஒரு 12:30 ஆப்ல வந்து விருத்தாச்சலத்தை நோக்கி வந்து கிளம்பி இருக்கு. அந்த மாதிரி கிளம்பும் போது என்ன இருக்குன்னா, அந்த லோக்கோ பைலட்டுக்கு வந்து ட்ராக்ல வந்து போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ வித்தியாசமான ஒரு கருப்பான ஒரு பொருளை வந்து பார்த்த மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு. என்னப்போ ஏதோ கருப்பா ஒரு விஷயம் வந்து இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அந்த லோக்கோ பைலட் என்ன பண்ணிட்டாருன்னா, சாமர்த்தியமா இந்த ட்ரெயினை வந்து எப்படியாவது ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் தான் பக்கத்துல போக போக தெரிஞ்சிருக்கு, அந்த தண்டவாளத்துல வந்து அந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்க தண்டவாளத்துல யாரோ கொண்டு போய் வந்து ஒரு லாரி டயரை வந்து ரெண்டு லாரி டயர் ஒண்ணு வந்து படுக்க போட்ட மாதிரி போட்டு ஒண்ணு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இத வந்து பார்த்து முதல்ல வந்து நிறுத்தினால எப்படியோ ட்ரெயின் வந்து எவ்வளவு தூரம் நின்னா கூட ஸ்லோவா வந்து அந்த டயர் மேல வந்து இடிச்சு ஒரு டயர் வந்து ட்ரெயினுக்குள்ள போய் வந்து மாட்டிருக்கு. நல்ல வேளை ஏதோ லோக்கோ பைலட் வந்து கொஞ்சம் சாமர்த்தியமா முன்னாடி நிறுத்தினனால பரவாயில்ல, ஃபாஸ்டா ட்ரெயின் வர ஸ்பீடுக்கு வந்து அந்த டயர் மேல மட்டும் மோதி இருந்தா எவ்வளவு பெரிய விபத்தா இருக்கும். இதுதாங்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு. ஏன்னா ஒடிசா ரயில் விபத்துல வந்து ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்க, கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து தடம் புரண்டு வந்து பாதி பெட்டிகள் வந்து கீழே விழுந்துருச்சு, வேற ட்ராக்ல வந்து விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இல்லப்பா கூட்ஸ் ட்ரெயின் வந்து ஆல்ரெடி அந்த இடத்துல நின்றுச்சு, அது மேல போய் வந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து மோதிருச்சுன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை, ஒவ்வொன்றும் சொல்றாங்க ரொம்பவே வந்து மர்மமா வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து திருச்சி பக்கத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஏன்னா மிட் நைட்ல வந்து அந்த இடத்துல போய் யார் டயரை கொண்டு போய் போடுவா, இதே காலையில நேரம்னா கூட யாராவது வந்து சின்ன பசங்க விளையாண்டுருப்பாங்க அங்க போய் வந்து டயரை போட்டிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது அவ்வளோ பெரிய டயரை லாரி டயரை போய் வந்து யார் அந்த இடத்துல வந்து போட்டிருப்பா, எல்லாத்துக்கும் தான் தெரியுமே அந்த பக்கம் வந்து ட்ரெயின் வரும் டெய்லி வந்து வரும்னு தெரிஞ்சா கூட எப்படி அந்த இடத்துல போய் சம்பந்தமே இல்லாமல் வந்து டயர் வந்து இருக்கும் அப்படின்றதான் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்துருக்குங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு, இப்போ ஒடிசா ட்ரெயின் விபத்து வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ரெண்டுக்கும் வந்து கேப் ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கு. அடுத்தடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத பார்த்தா இதில் ஏதோ நமக்கு மர்மம் இருக்க மாதிரி தாங்க வந்து தெரியுது. இந்த மர்மத்தை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை சாதாரணமா விடாம தீர விசாரணை நடத்தினா மட்டும்தான் இந்த விஷயத்துல என்ன அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒடிசா ரயில் விபத்துலயே வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டியான விஷயம் வந்து கிடைக்கணும், எதுனால அந்த ரயில் விபத்து வந்து நடந்துச்சு, ஒருவேளை குட்ஸ் ட்ரெயின் மேல வந்து நேரடியா வந்து மோதுச்சா இல்ல வந்து தடம் புரண்டு விழுந்துச்சா அப்படின்ற கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் அந்த விபத்து வந்து எதனால நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். அதுக்காண்டி இதுக்கு கிளாரிட்டி கிடைக்குதோ இல்லையோ இந்த திருச்சி விவகாரத்திலேயாவது வந்து ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். ஏன்னா அந்த டயரை வந்து யாரு கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து வச்சா, எப்படி வந்து அந்த டயர் வந்து அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்றத தீர விசாரிச்சா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு வந்து கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் இந்தியன் ரயில்வேஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒரு 10-15 வருஷமா அந்த அளவுக்கு பெரிய ஆக்சிடென்ட் எதுவுமே இல்லாம ஸ்மூத்தா தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப திடுதுப்புன்னு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னா இதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருச்சியில நடந்த இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.